வள்ளுவர் சொல்றது போல துணி அவன் தான் எப்படி கை பிடிச்சுக்குதோ அதுக்காக ஒரு நேரம் காலம் இல்லாம, அது போல ஒரு ஒத்தாசை என்பது வேணும் என்ற போது குடும்பத்துல ஒரு போது நானா வந்து உதவி கூடியவர்கள் தான் ஒரு நல்ல நண்பர்கள். வாழ்த்து கொண்டேதான் இருக்கும் அந்த நட்பு ஓங்கணும் கிடைக்கணும். நண்பர்களான பிறகு காரியாலயத்துல அல்லது தொழிற்சாலையில வியாபாரத்துல இருக்கீங்க, மேலையும் ஒரு ஆள் இருப்பாங்க, கீழையும் ஒரு ஆள் இருப்பாங்க. வாங்குறவன் மேல இருக்கான்னு வச்சுங்களேன், அல்லது நமக்கு அல்லது தொழிற்சாலையில வியாபாரத்துல இருக்கீங்க, மேலையும் ஒரு ஆள் இருப்பாங்க, கீழையும் வாங்குறவன் மேல இருக்கான்னு வச்சுங்களேன், அல்லது நமக்கு சப்ளை பண்றவன் கீழே இருக்கான். இவங்க ரெண்டு பேரையும் வாழ்த்து கொண்டே இருக்கணும். அப்படி வாழ்த்து கொண்டே இருக்குமேனால் அந்த வியாபாரத்தை நீங்க பாருங்க, நல்ல செம்மையா நடக்கும், நல்ல பொருளாகவே நமக்கு வந்து சேரும். அதே போல நாம் கொடுக்கிறவங்களும் நல்லபடியா வாங்கிடுவாங்க. நம்ம கீழே இருக்கக்கூடிய உத்தியோகம் ஆளு இப்போ வாழ்த்தி கொண்டே வரும்போது நீங்க என்ன விரும்புறீங்களோ அதே போல ஆட்கள் நடந்து போறத நடக்கிறத நீங்க பார்க்கலாம். உடனே நீங்க காலையில வாழ்த்திட்டு ஒரு அரை மணி நேரத்திலேயே ஒரு நான் நினைச்சது அவன் செய்யலன்னு இருந்தாவே இல்லை, வாழ்த்தி வாழ்த்தி அதன் பிறகு இந்த இரண்டு உயிருக்கும் ஒரு ஊடுருவி இன்டராக்ஷன் வந்து ஒரு அமைப்பு உண்டாயிடும், ஒரு கோடு விழுந்துடும், ஹார்மோனியஸ் லைன். அதுக்கப்புறம் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்கள நினைப்பாங்க, அது செய்வாங்க. அந்த மாதிரி நம்ம கீழே இருக்கக்கூடிய ஆட்களாண்டியும் ஒரு நட்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம், மேல இருக்கக்கூடியவர்களாண்டியும் நட்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். உத்தியோகங்கள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த உத்தியோகமா இருக்கட்டும்